சந்தோஷமான நாள். ஏன்னா நீங்கள் விருது வாங்குவதை விட ரொம்ப எனக்கு சந்தோஷமானது. எனக்கு இந்தியாவில் இருக்க டாப்பஸ்ட் ஆக்ஷன் டைரக்டர்ஸில் 5 பேர் எடுத்திங்கன்னா அந்த 5 பேருமே என்னுடைய உதவியாளர்கள் தான், அசிஸ்டன்ஸ் தான். அதுவே எனக்கு பெரிய பெருமை தானே, அதுவே எனக்கு மிகப்பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி. நான் கிட்டத்தட்ட 400 படம் தாண்டி பண்ணிட்டேன். ஆங்கில படங்கள் 3, ஃப்ரெஞ்சு படம் 2, அதுபோல் ஹிந்தி படம் ஒரு 15-20 படம் இப்போது நான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் எவ்வளோ அவார்டு கிடைத்தாலும் இந்த இந்தியாவை ஆக்ஷனில் தாங்கி பிடிக்க உதவியாளர்கள் என்னுடைய உதவியாளர்கள், அதெல்லாம் எனக்கு பெருமை. அதிலும் நான் விருதுகள் வாங்கி ரொம்ப நாளாச்சு. காரணம் தப்பாக எடுத்துக்காங்க, ரொம்ப பிஸியான நாள். இது தர்மராஜ் சாரும் எனக்கு ரொம்ப, அவருக்கு நான் ஸ்டண்ட் நடிகன் ஃபைட் மாஸ்டரான முத முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் அவர் எனக்கு கேமராமேன்லாம் வேலை செஞ்சுருக்கார். அவர் என்னை பிடிச்சி என்ன தெரியுதா கேட்டார். நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்புறம் அவரே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார். நான் தான் அந்த மைந்தன் ஒரு படம்னா, ஆமாம் ஒரு வி அவார்டில் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டுருக்கேன் சார். ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், அந்த மேகசினை பற்றி நான் படிச்சிருக்கேன் அப்படி சொன்னோன்னே அவனுக்கு பண்ணணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துருக்கணும் அப்படின்னாரு. ஸோ நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அப்புறம் அந்த மேக்சினை கொடுத்தா நான் படிக்க பார்க்கும்போது அது 2 தமிழ் பக்கங்கள் இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப இங்கே நான் எல்லா லாங்குவேஜும் வேலை செஞ்சுருக்கேன், நான் படிக்கிறதுல இங்கிலீஷில் ரொம்ப வீக்கு. அதனால் அந்த 2 பக்கம் மட்டும் என்னை கேட்ச் பண்ணிச்சு. அப்போ அவர் இது யார் எழுத்து கேட்கும்போது அவர் தான் சொன்னான் தான் எழுதுனேன். ஸோ அந்த வி மேக்சினில் பத்திரிக்கிற போதும் எனக்கு இந்த அவார்டு கிடைச்ச மிக்க மகிழ்ச்சி. அதுவும் சுமதி மேடம், அப்புறம் இங்கே இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் திரைப்பட வல்லுநர்கள், இந்தியாவின் சிறந்த வல்லுநர்கள் முன்னிலையில் இந்த கிடைத்ததற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.